அவசியம் படம் நல்லா இருந்தது. சிம்பு நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா ஃபிட்டா கொண்டு வந்திருக்காரு படிய. நம்ம மாதிரி அவரை பார்த்து நமக்கும் உடம்பு கம்மி பண்ணு தோணுது. படம் வேற லெவல். ஐயோ, அவர் தெறிக்க விடுறாரு படத்தை. அவர் படத்தை இனிமே பாத்துட்டே இருக்கலாம். அவரு அந்த மாதிரி இருக்கு படம். எடிட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க, டைம் லுக் சேஞ்ச் ஆகுது, வந்து அடிக்கடி வந்து வந்து போகுது. ஆனா இதே மாதிரி ஜிங்கான ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதே மாதிரி இருக்கு லைட்டா. பட் அது எது அந்த படம் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது வேற லெவல். எச்எஸ்ஓ ஆக்டிங் மாஸ் மியூசிக் பங்கம் படம் நல்லா இருக்கு. சார் ட்ரை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு படம். கும்பு சார் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வழக்கமாக பண்ணுறதை விட வந்து மாஸ் காட்டுறது அது இதுன்னு சொல்லி சொதப்பாம கரெக்டாக கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பெரிய சக்ஸஸாக இருக்குது. சிம்பு சார், எச்எஸ்ஓ சார் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது. அவர் டேரக்டர் இல்லை, ஸோ அதனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கு. எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணியிருக்கேன். யுவன் சாரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆக்சுவலாக வந்து நான் செல்வா சாரோட அசோசியேட் நான். ஸோ நான் அப்போதுலேருந்தே எனக்கு வந்து நான் யுவன் சாரோட ஃபேனு. அது வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கார். புரிகிற மாதிரி இல்லை, இது வந்து வெங்கட் பிரபு சார் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக புரிய வச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக புரிய வச்சிருக்காரு. அது வந்து ஹாட்ஸ் ஆஃப் டு ஹிம். அதே மாதிரி எடிட்டர் இவர் வந்து அவர் சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்கு. அது வெங்கட் பிரபு சாருக்கு வந்து ஒரு ஏன்னா நான் ஒரு டைரக்ஷன் இதுக்கு நான் இது பண்ணிகிட்ருக்கேன்றதால நான் என்ன சொல்கிறேன்னா, அது எந்த அளவுக்கு அவர் வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மண்ட காய்ச்சலான வேலை இது. அது வந்து அழகாக பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கேன், நானே ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன்னா பார்த்துங்க. இன்னொரு வாட்டி கூட பார்க்கணுன்னு இருக்குது. ஏன்னா டெக்னிக்கலாக இன்னும் கற்றுக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட இதில் இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி அந்த மாதிரி ஒரு படம் சூப்பராக இருக்குது. படம் ஐயோ, அவர் தான் ஹீரோ படத்துலேயே. அவர் இல்லைன்னா செம்மையாக இருந்துச்சு. இது பிரபு படமும் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம், மங்காத்தாக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. சூப்பராக இருக்குது படம், ஃபென்டாஸ்டிக். ஒரு வாரம் கழிச்சு கிட்டத்தட்ட 5 or 6 days ஆச்சு. செம்ம க்ரௌடு கூட்டம். வெயிட்டிங் ஃபார் மானாடு 2. கண்டிப்பாக மியூசிக் செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு இதுலேருந்து அது கொண்டு வர விதமே படமே சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் கடைசி வரைக்கும் சூப்பராக இருந்தது. எல்லார் ஆக்டிங், சந்திரசேகர் சார், பிரேம்ஜி, கல்யாணி எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கேமரா வைஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, பட் கரெக்டாக பார்த்தா கரெக்டாக இருக்கும் படம். ஸோ நம்ம வியூவில் இருக்குது, நல்லா இருக்குது படம். ஆக்சுவலாக பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இந்த சும்போட இந்த லெட்டர் பேட்லாம் பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். வந்து சூப்பர் சூப்பர், ஒரு சூப்பர் சார் படம் பார்க்குற அளவுக்கு இருந்தது. உண்மையிலே நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இந்த ரிப்பீட்டேஷன் அந்த மாதிரி தான், ஆனால் அது பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது. உண்மையிலே சிம்பு சாரோட ஆக்டிங், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சூப்பர். அண்ட் எஸ்எஸ்ஓ வெரி, இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய படம் அவர். ஆக்சுவலாக அவருக்கு வேணால் இன்னும் பலம் அதிகமாக இருக்குது படம். உண்மையிலே சிம்பு வந்து ஒரு பெரிய லெவல். இதுக்கப்புறம் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணார்னா சூப்பர் சூப்பர். மாநாடு வந்து எல்லாரும் அவசியம் பார்க்கணும், ப்ளீஸ். சூப்பர், நல்லா இருக்கு சார். இது ஒரு என்னன்னா சொல்ல விடாது சார், நான் நல்ல படம் இது. அது மொத்தத்தில் ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு சார். இது இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சக்ஸஸ். இது உலகம் போகிற பெரிய வயல் விளையாட்டு இருக்கு. எப்படி பேசுறது நல்லா இல்லைன்னு அடிச்சிருவாங்க ஆடியன்ஸ். சிம்புவோட ரசிகர்கள் என்னை அடிச்சிருவாங்க. பட் அதனால என்ன சொல்ல விரும்பல. படம் ஓகே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். மியூசிக் வேற டெரிஃபிக் சார். என்ன ஸ்கோர் என்னன்னா, அது என்ன சொல்றதுன்னா, யார் மியூசிக்ன்ற அளவுக்கு படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப யார் மியூசிக்ன்ற அளவுக்கு ஒரு எண்ணத்தை தூண்டுது. மேல வெரி வெரி நைஸ். ஆல் எல்லாருமே டீம் சூப்பரா பண்ணீங்க சார். வெங்கட் பிரபு, சிம்பு சார் அண்ட் எஸ்எஸ்ஓ பெரிய ஒரு ரீல் லைஃப். என்ன சொல்றது, இதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேற லெவல் சார். நோ கமெண்ட்ஸ். ஆனா படம் சூப்பர். எங்க சார் யாருமே இல்லை, எல்லாருமே இணங்கி பண்ணிருக்காங்க. அது எடிட்டர் அண்ட் என்ன சொல்ற மியூசிக் டைரக்டர் அந்த கோரியோகிராஃபர் அண்ட் ஸ்டண்ட் செல்வா சார் எல்லாம் பிரமாணம் பண்ணிருக்காரு. மேல அது என்ன இதையும் இது பண்ண முடியல. இப்போ அதனால படம் பார்த்து வந்தோடனே இது எப்படி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. நல்லா வெரி நைஸ், சூப்பர், கீப் இட் அப், தேங்க் யூ. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா புரியுது, நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு, சூப்பராக நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு.
படம் நல்லா இருக்கு ப்ரோ. சிம்பு எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காரு. ரீஎன்ட்ரி சிம்புக்கு ஒரு ரீஎன்ட்ரி. எஸ் ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வேற லெவல். ஆ மாடா சம்மியாங்கனா நல்லா இருக்குனா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா திருப்பி திருப்பி இதா போட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ தான் பார்க்க போறோம். கதை குடிங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு.